வணக்கம் பேலியோ ஓப்போஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம குடல் கூட்டு, ஆட்டு குடல் வச்சு ஒரு கூட்டு பண்ண போறோம். அதற்கு நம்மளுடைய 3 லிட்டர் மேஜிக் பாட்டில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடுறேன். குடல் நல்லா வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும். கூட்டு அப்படின்றதுனால நமக்கு நல்ல மசாலாவாக இருக்கும். 1 கப் மட்டும் தண்ணீர் போடுங்க. இப்போ நம்ம தக்காளி 1/2 கப், 2 தக்காளி இருந்தால் கூட போதும். 1/2 கப் தக்காளி இப்படி போட்டுருங்க. இந்த கூட்டுக்கு வெங்காயம் தேவையில்லை. வெங்காயம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடைசியா வெங்காய வதக்கல் சேர்த்துக்கலாம். 1 ஆட்டோடைய குடல், இது வந்து பாத்தீங்கன்னா கடையிலே கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த இறைப்பை வெளியில உள்ள பை இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு அவுட் சைட்ல கருப்பு கலர்ல ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா சுடுதண்ணியில போட்டு சுரண்டி எடுக்கணும். அதனால நல்லா சுடுதண்ணியில போட்டு கிளீன் பண்ணணும். உள்ள நல்லா கிளீன் பண்ணணும், வெளியிலையும் நல்லா கிளீன் பண்ணணும். உங்களுக்கு கிளீன் பண்ண தெரியலன்னா அந்த கறிக்கடையிலேயே கேட்டீங்கன்னா அவங்களே நல்லா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. முடியெல்லாம் இல்லாமல் அந்த ஸ்கின்லாம் இல்லாமல் நல்லா கிளீன் பண்ணி தருவாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் வீட்டில் கிளீன் பண்ணுறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் கேட்காம மற்ற நாட்களில் போய் கேட்டிங்கன்னா அவங்க நல்லா சுடுதண்ணி போட்டு கிளீன் பண்ணி அதை கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கிளீனிங் சார்ஜஸ் கேட்பாங்க, அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து 1 ஆட்டோடைய குடல், நல்ல பெரிய குடலாக இருக்காது, அதை வாங்கி அவங்ககிட்டயே கிளீன் பண்ண சொல்லி வாங்கி கிளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மசாலா ஐட்டம்ஸ் நம்ம சேர்க்கணும். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இன்னொரு 1/2 டேபிள்ஸ்பூன். ஸோ 1/2 டேபிள்ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக போடலாம். ஏன்னா குடல் சைஸை பொறுத்து அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 4 தேக்கரண்டி நான் போடுறேன். இப்போ காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 4 தேக்கரண்டி நான் போடுறேன். பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த குடலோட சைஸை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 4 லிருந்து 5 தேக்கரண்டி நான் 1/5 தேக்கரண்டியாகவே போடுறேன். மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி பசுமஞ்சளாக இருந்தாலும் 1/2 தேக்கரண்டி. இன்றைக்கி என்கிட்ட தூள் தான் இருக்குது. ஸோ நான் தூள் போட்டுக்கிறேன். உப்பு இந்து உப்பு போடுறேன் நான், 3 தேக்கரண்டி இந்து உப்பு போடுறேன். நான் இதுக்கு சால்ட் கொஞ்சம் பிடிக்கும். உப்பு போட்டாச்சு. சிசிசி பேஸ்ட் தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய், அதாவது கோகனட் கியூமின் சில்லி சேர்த்து அரைச்ச சிசிசி பேஸ்ட்டை, 1/2 கப்பு தேங்காய், 1/2 கப்பு தேங்காயும் 1 பச்சை மிளகாய், 3 தேக்கரண்டி சோம்பு, அது போட்டு நான் அரைச்சிருக்கேன். அதை இதில் மேலே போட்டுடலாம். அதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் இருக்கும். ரொம்பவும் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஒரு மாதிரி இந்த மாதிரி திக்காகவே அரைச்சிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் போட்டாச்சு. ப்ரெஷர் கேக்கிற சரியாக மூடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாக மூடணும். மூடி விசில் போட்டுட்டு எவ்வளவு நேரம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிடம். சரியாக 15 நிமிஷம் வைங்க. நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ்டு ஹீட்டு என்ன ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹீட்டில் வைங்க. இந்த கேஸில் நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு ஹீட்டில் வைக்கிறேன். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும் சைஸை பொறுத்து. இப்போ நான் போட்டிருக்க குடல் சைஸுக்கு வந்து 15 நிமிஷம் சரியாக இருக்கும். ஸோ 15வது நிமிடம் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம 15 நிமிடம் வச்சுருந்தோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்த
அணைச்சிடுறேன். இண்டக்ஷன்ல வச்சிருந்தீங்கன்னா இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க, கேஸ்ல வச்சிருந்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ப்ரெஷர் இப்போ நல்லா செட்டில் ஆக அலோவ் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் ப்ரெஷர் செட்டில் ஆகிறதுக்கு. ப்ரெஷர் செட்டில் ஆகட்டும், அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா டேஸ்ட் பண்ணிட்டு இந்த 15 நிமிஷம் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்ல டிக்ரீஸ் பண்ணலாமா அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது டிப்ஸ்ல எக்ஸாக்டான டைம் நான் போடுறேன். இந்த குடலுடைய தன்மை பொறுத்து கொஞ்சம் டைம் மாறும். பட் 15 ல இருந்து 20 நிமிஷம்ன்றது தான் கணக்கு. இப்போ ப்ரெஷர் செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே, ப்ரெஷர் செட்டில் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம், நம்மளுடைய குடல் கூட்டு தயாரா இருக்கு. நல்லா கூட்டு பதத்தில் நல்ல மசாலாவோட ரெடியா இருக்கு. இதில் நீங்க கொத்தமல்லி இலை அல்லது தாளிச்ச கருவேப்பிலை சேர்த்து அப்படியே சாப்பிட முடியாதான். உப்பு இந்த லெவலில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். தாளிச்ச கருவேப்பிலைனால அப்படியே பச்சையாக இருந்தாலும் ஓகே. ஸோ குடல் கூட்டு தயார். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இதோடைய பதம் சொல்கிறேன். சரியா இருக்கு. டிப்ஸில் நான் டைம் போடுறேன். 15 நிமிஷம் வச்சிருந்தோம் நம்ம, ஒரு 20 நிமிஷம் வச்சா சரியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணக்கு. ஸோ 20 நிமிடம் வைங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசான்.